ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஸ்லைம் தான் மேக் பண்ண போகிறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் டைப்பில் இருக்க மாதிரியான ஒரு ஸ்லைமு சும்மா நான் செஞ்சு பார்த்தேன் அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்லைம் பண்ணுறதுக்கு ஃபோம் கிளே இருக்குல்ல அதான் வந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஃபோம் கிளே வச்சு தான் பண்ணணும்னு இல்லை நம்ம நார்மலாக ஃபெவிகால் ஸ்லைம் அந்த மாதிரி கூட மேக் பண்ணி பண்ணலாம் டிட்டர்ஜென்ட் போட்டு பண்ணுவோம்ல அந்த மாதிரி கூட மேக் பண்ணி பண்ணலாம் அது வந்து வேறு வீடியோவில் உங்களுக்கு பண்ணி காட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோம் கிளே வச்சு தான் நான் வந்து ஐஸ்கிரீம் க்ளே சாரி ஐஸ்க்ரீம் ஸ்லைம் வந்து பண்ண போகிறேன் பட்டர் ஸ்லைம் மாதிரி இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி லோஷன் அப்ளை பண்ணி எடுக்கணும் ஸோ அதனால் வந்து நல்லா ஒட்டிட்டு வரும் கண்டிப்பாக இப்போ அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஜிப்லாக் கவர்லேருந்து எடுக்கும் போதே இப்படி தான் ஒட்டிட்டு தான் வரும் பட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பண்ணால் சரியாயிடும் ஆனால் வந்து நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் லோஷன் ஆட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ரெச்சியான ஒரு பட்டர் ஸ்லைம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோம் கிளே வச்சு ஸ்லைம் மாதிரி விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கலரை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ப்ரௌன் கலர் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்கின் கலர் மாதிரியான இருக்கிற ஒரு கலரையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோன் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து லோஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஒட்டே ஒட்டாது நான் கீழே வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட் விரிச்சிருக்கேன் ஸோ அதனால தான் வந்து அது பேப்பரில் பேப்பருக்கு மேலே ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து விரிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ரெண்டு கிளேவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ரெண்டு கலரையும் இப்படி டேப் பண்ணி டேப் பண்ணி எடுத்தாலே அந்த கிளே ஃபுல்லாக வந்து ஒட்டிரும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பால் மாதிரி நான் மேக் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்லைன் மாதிரி இருக்குது இதில் லோஷன் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோஷன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து நமக்கு ரவுண்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளேவை வச்சு நம்ம எதாவது மேக் பண்ணுறோன்னா நல்லா ஒட்டிக்கிறோம் அதனால்தான் இந்த மாதிரி லோஷ் லோஷன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளேவை மேலே வச்சிங்க அப்படின்னா வந்து ஒட்டவே ஒட்டாது ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோலர் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க நான் வந்து அந்த பிக் ஷாப்பர் பயிலெல்லாம் இருக்கும்ல கட்டை பயிலெல்லாம் கம்பு இருக்கும்ல அதை தான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதுலேயும் நான் வந்து லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து அதுலேயும் ஒட்டாமல் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் மேக் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நம்ம கோன் மொதல் மேக் பண்ணணும் ஸோ அதனால தான் ரவுண்ட் ஷேப்பில் மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோன் மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்குவோம் அதே மாதிரி இந்த ஸ்லைம் இன்னுமே பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட ஃபெவிகால் ஸ்லைம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த கிளேவோட அந்த ஃபெவிகால் ஸ்லைம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் இருக்குல்ல ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடும் வந்து அதே மாதிரி லைன்ஸ் போட்டுட்டேன் அப்படின்னா நமக்கு கோன் மாதிரியான ஒரு இது வந்து ரெடி ஆயிடும் இப்போ நமக்கு வந்து ரோல் பண்ணிக்குவோம் கோன் ஷேப்பில் அவ்வளோதான் பாருங்கள் ஐஸ்க்ரீம் மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே கோன் ரெடி ஆகிடுச்சு நமக்கு ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த உள்ளே வந்து சாக்லேட் சிரப் மாதிரி இருக்கும்ல அதுக்காக லோஷன் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ரங்கிலா பெயிண்டில் உள்ள ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் லோஷனுக்கு பதிலாக ஷாம்பு கூட எடுத்துக்கோங்க இது எதுக்கு பண்ணுறோம்னா இதுவும் கொஞ்சம் க்ரியேட்டிவ்காக தான் அந்த சாக்லேட் சிரப் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை டைரெக்டாக நீங்கள் பெயிண்ட்டே இது பண்ணலாமே அப்படின்னு நினச்சிருக்கலாம் பட் லோஷன் ஆட் பண்ணுறப்ப ஒரு மாதிரியான லிக்யூட் ஃபார்ம் வந்து நமக்கு கிடைக்கும் சிரப் பொறுத்தளவு லிக்யூடும் இல்லாமல் ஒரு மாதிரி ஹார்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் வந்து ரெண்டு இதையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த கோன்குள்ளே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் சும்மா ஒரு க்ரியேட்டிவ்க்காக தான் அவ்வளோ தான் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோன் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் மேக் பண்ணலாம் அதுக்கு வந்து ஒயிட் ஃபோம் க்ளே தான் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலயே நீங்கள் வந்து ஃபெவிகால் ஸ்லைமையே வந்து ஐஸ்கிரீமாக மேக் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கிடலாம் நான் அது இன்னொரு வீடியோவில் கூட உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் வேறு மாதிரியான ஸ்லைம் வந்து அதாவது ஐஸ்கிரீம் ஸ்லைம் வந்து மேக் பண்ணி காட்டும் போது நான் ஃபெவிகால் ஸ்லைம்லாம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இல்லைனா வேறு ஏதாவது ஸ்லைம் மேக் பண்ணால் அதுலேயும் பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா லோஷனை கீழே அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து எனக்கு கையிலே ஒட்டல நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா லோஷன் கையில் அப்ளை பண்ணிவிட்டு தான் அந்த ஜிப்லாக் கவர்லேருந்து எடுத்தேன் ஸோ அதனால தான் அந்த இது சூப்பர் கிளே வந்து என்னோடய கையில் ஒட்டவே இல்லை இப்போ அதுக்கு ரோல் பண்ண மாதிரி இதுக்கு நான் ரோல் பண்ணிகிட்ருக்கேன் பட் ரோல் பண்ண தேவையில்லை ஸோ அதனால் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன் நீளமாக வர மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நமக்கு அந்த ஐஸ்கிரீம் ஷேப்பில் ரெடி பண்ண முடியும் இந்த மாதிரி தான் வந்து மேக் பண்ணணும் ஸோ அது கரெக்டாக வர மாதிரி மேக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே எனக்கு கரெக்டாக வரல அதுக்கப்புறம் கொஞ்சம் நீளமாக பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் மாதிரி எப்படியோ நான் மேக் பண்ணிட்டேன் இப்போ அந்த ஐஸ்கிரீமை அந்த கோனுக்கு மேலே நம்ம வச்சுருவோம் அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்க மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன் கலர் கலரான க்ளேவை கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரே கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸை கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே கிராக் ஆகிடுச்சி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் கலரில் ஒரு க்ளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன் நான் சொன்ன மாதிரி எப்பயுமே க்ளே எடுக்கிறப்போ லோஷன் அப்ளை பண்ணிட்டு எடுத்துக்கோங்க லோஷன் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா இன்னுமே நமக்கு ஸ்ட்ரெச்சியாக இருக்கும் ஸ்லைப் மாதிரியே அப்படியே இருக்கும் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து போட்டாச்சு ஐஸ்க்ரீம் மேலே அவ்வளோதான் இப்போது இந்த ஸ்லைமை நம்ம அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு அங்கங்கேயே அப்படியே ரோல் பண்ணி ரோல் பண்ணி ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி வச்சுட்டேன் இதை பார்க்குறதுக்கு அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ வந்து அந்த இதை நம்ம அந்த ஸ்லைமை வந்து இந்த க்ளே எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உள்ளே உள்ள அந்த சாக்லேட் சிரப் மாதிரி நம்ம பெயிண்ட்டை வந்து பண்ணோம்ல அதை அப்படியே வந்து வெளியே வந்துருச்சு பாருங்கள் ஸோ இப்போ எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்லை மாதிரி ரெடி விளாட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது கூட இன்னுமே லோஷன் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்ட்ரெச்சியாக இருக்கும் ஓகே அவ்வளோதான் இந்த மாதிரி கொஞ்சம் கிரியேட்டிவாக வந்து விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மேக் பண்ணேன் அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணேன் கண்டிப்பா எல்லாருக்கும் ஸ்லைம் வீடியோ பிடிக்கும்ல ஸோ அதனால வந்து ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி ஃபோம் கிளே வந்து ஃபைவ் ருபீஸ் தான் இருக்கும் ஒரு பேக்கெட்டு ஸோ அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கிரியேட்டிவாக வந்து மேக் பண்ணிட்டு விளாண்டு பாருங்க அதே மாதிரி நம்ம கையில் வச்சு இதை மிக்ஸ் பண்ண பண்ண வந்து எதுவுமே ஆகாது சப்போஸ் வந்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வந்து ஆட்டைட் பாக்ஸில் எதுவுமே ஸ்டோர் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஹார்ட் ஆயிரும் ஸோ அதனால் இந்த மாதிரி விளையாண்டுட்டு நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே ஓகே இப்போ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் க்ளேக்கு பதில் வந்து பிங்க் கலரில் ஒரு ஸ்லைம் பண்ணி வச்சேன் ஐஸ்கிரீம் மாதிரி அதையும் நம்ம இப்போ வந்து ஸ்லைம் மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நான் வந்து நிறையா லோஷன் ஆட் பண்ணியிருந்தேன் இதில் ஸோ அதனால் இன்னுமே நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து அந்தளவு லோஷன் ஆட் பண்ணலை ஸோ லோஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க ஓகே அவ்வளோதான் நீங்கள் வந்து ஹோம்மேடாக பண்ண ஃபோம்க்குள்ளே இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் கார்ன்ஃப்ஃபிளார் இல்லைனா ஃபெ கார்ன்ஃப்ஃபிளவர் இல்லைனா மைதா எடுத்துக்கோங்க அதுக்கூட ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஆட்ரே கிளே பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் அது கூட பண்ணிட்டு ஃபோமை வந்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் நமக்கு ஃபோமுக்குள்ளே ரெடியாயிரும் ரொம்ப சிம்பிள் ஸோ உங்ககிட்ட ஃபோம் இருந்துச்சுன்னா ஹோம்மேடாக பண்ணி கூட இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூட லோஷன் ஆட் பண்ணி ஐஸ்கிரீம் ஸ்லைமோ இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரியான ஸ்லைம் மேக் பண்ணி விளாண்டு பாருங்கள் சப்போஸ் இந்த மாதிரி மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னோடய மெயில் ஐடிக்கு இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் எனக்கு நீங்களும் அந்த மாதிரி பண்ணி காட்டுறப்போ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நிறையா ஸ்லைம் வீடியோ இன்னும் போடுறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார்